ஸ்வாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமார் இறந்த சம்பவத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளதால் சுதந்திரமான விசாரணை நடத்த தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சாப்ட்வேர் என்ஜினியர் ஸ்வாதி கடந்த 2016 ஆண்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராம்குமார் 2016 மீன் வயரை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. ஆனால் ராம்குமார் இறப்பில் சந்தேகம் மறுப்பதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இந்த விவகாரத்தை மாநில மனித உரிமை ஆணையத்தின் நீதிபதி துரை ஜெயச்சந்திரன் தாமாக முன்வந்து வழக்காக எடுத்து விசாரித்தார். சிறைத்துறை அதிகாரிகள் ராம்குமாரின் உடலை பிரேத பரிசோதனை செய்த அரசு மருத்துவர் உள்ளிட்டோரிடம் ஆணையம் விசாரணை மேற்கொண்டது. விசாரணை முடிவில் நீதிபதி துரை ஜெயச்சந்திரன் பிறப்பித்த உத்தரவில் சாட்சியம் மற்றும் ஆவணங்களை வைத்து பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ராம்குமார் மீன் வயரை கடித்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு யாரேனும் அவரது உடலில் மின்சாரத்தை பாய்ச்சினார்களா அல்லது எய்ம்ஸ் டாக்டர் சுதீர் குப்தா அளித்த அறிக்கைப்படி மூச்சுத்திணறல் காரணமாக இறந்தாரா என்பன உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் இந்த ஆணையத்துக்கு எழுகின்றன. பிரேத பரிசோதனை மேற்கொண்ட டாக்டர் செல்வகுமார் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மின்சாரம் தாக்கி ராம்குமார் இறந்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் அவராகவே மின்சாரத்தை தனது உடலில் பாய்ச்சி இறந்தாரா என்பது குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. எனவே ராம்குமார் இறப்பில் தொடர்பாக உண்மையை கண்டறிய சுதந்திரமான விசாரணை மிக அவசியமாகிறது. உண்மையிலேயே ராம்குமார் மீன் வயரை கடித்து மின்சாரத்தை பாய்ச்சி தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது ராம்குமாரின் தந்தை பரமசிவன் குற்றம் சாட்டுவது போல கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து சுதந்திரமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார்.